ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரோட்டு கடையில் செய்யக்கூடிய பரோட்டா சால்னா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளாக தான் செய்வாங்க, பட் டேஸ்ட் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே மாதிரி நம்ம வீட்டில் இப்போ எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இதுக்கு ஒரு குக்கரில் ஃபஸ்ட்டு 2 டேபிள்ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். ஆயில் கொஞ்சம் சூடானதும் 2 பட்டை, 3 கிராம்பு, 3 ஏலக்காய் இதெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாம் கொஞ்சம் பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். நான் 2 பெரிய வெங்காயம், 1 தக்காளி, கொஞ்சம் புதினா, கொத்தமல்லி, அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் இதெல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயம் சேர்த்துட்டு ஒரு 2 to 3 மினிட்ஸ் நல்லா வதக்கி எடுத்துக்கணும். வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிறதுக்காக உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இதை மாதிரி உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு 3 பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் 1 பெரிய தக்காளி கட் பண்ணிவிட்டு அதையும் இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பொடியான இருக்குன கொத்தமல்லி, புதினா இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இது ஒரு 2 to 3 மினிட்ஸ் நல்லா வதக்கி எடுத்துக்கணும். புதினா, கொத்தமல்லி எல்லாம் கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். நான் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன். இதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம மசாலாஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது காஷ்மீரி சில்லி பவுடர் 1/2 டீஸ்பூன், சில்லி பவுடர் 1 டீஸ்பூன், தனியா பவுடர் 1/2 டீஸ்பூன், கரம் மசாலா 1/4 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன் இதெல்லாமே சேர்த்துட்டு நல்லா இது போல் கலந்து விடணும். மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் நல்லா வதக்கி விடலாம். அதுக்கப்புறம் 200 ml அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு 10 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விடலாம். இப்போது இதுக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். இது நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் நம்ம 1 தேங்காய் பேஸ்ட் இதில் ஆட் பண்ணுவோம். அதுக்காக 1/2 கப் அளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கேன். 1 டேபிள்ஸ்பூன் பொட்டுக்கடலை, 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு இதெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம ஆட் பண்ண மிளகாத்தூள், மஞ்சத்தூளோட பச்சை வாசனைலாம் போனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது சேர்த்துட்டு நல்லா இது போல் கலந்து விடலாம். தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் 300 ml அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் தண்ணி உங்களுக்கு தேவையான அளவு ஆட் பண்ணிவிட்டு கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. தேங்காய் பால் ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா இது மாதிரி 1-2 மினிட்ஸ் கொதிக்க விடலாம். இப்போ கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் 2 பீஸ் பட்டை, 2 பீஸ் ஏலக்காய், 3 கிராம்பு இதெல்லாம் சேர்த்துட்டு இந்த மாதிரி பொடி பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இது சேர்க்கும்போது இந்த சால்னாவோட டேஸ்ட் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அதனால் கண்டிப்பாக இதை ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பொடியான இருக்குன கொத்தமல்லி, இதை தூவிட்டு 1-5 மினிட்ஸ் போல் நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். இப்போது நல்லா எண்ணெய் இந்த மாதிரி பிரிஞ்சு வந்திருக்கு. அவ்வளோதான், ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போது சூப்பரான பரோட்டா சால்னா ரெடி ஆகிடுச்சு. இது 1-20 மினிட்ஸில் செஞ்சு முடிச்சிடலாம். ரொம்ப சிம்பிள் அண்டு ஈஸி. இதே மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு, ஷேர் பண்ணிவிட்டு, சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.